ப்ரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு வசனம் வேதத்திலிருந்து வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 1:1. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அந்த மனிதனை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். யோவென்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்த மனிதன். அதனால் அந்த மனுஷன், எந்த மனுஷன், யோபென்கிற அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாகிய அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். பார்த்தீங்களா, கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாயிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவனை கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் உயர்ந்தவனாக மாற்றினது எது? அவனை ஆசீர்வதித்தது எது? அவனுக்கு உயர்வை கொடுத்தது எது என்று நீங்கள் என்னை கேட்டால், உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாய் அவன் இருந்ததினால் அவன் உயர்ந்திருந்தான். உங்களோடு கூட இந்த வேளையில் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் உத்தமர்களாய் சன்மார்க்கர்களாய் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர்களாய். ஒரு உத்தமன், ஒரு சன்மார்க்கன். விசுவாசிகளே, நீங்கள் உங்கள் நெஞ்சிலே இந்த வசனம் கேட்கிற அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், நீங்கள் உத்தமர்களாயிருங்கள். உத்தமத்தை போல ஒரு உயர்ந்த குணம் எதுவுமே இல்லை. அது ஒரு உயர்ந்த கிருபை, ஒரு உயர்ந்த குணம். இந்த உத்தமம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரும் ஆசீர்வாதம். உத்தமம் சன்மார்க்கன். அவன் சன்மார்க்கன் என்றால் உங்களுக்கு தெரியும், தனக்கு தெரிந்து எந்த தவறையும் செய்யாதவர்கள் தான் சன்மார்க்கர்கள். தெரியாத விஷயத்திலே தவறுகள் நடக்கிறது உண்டு, தெரிந்த விஷயத்திலே அவன் தவறு செய்கிறது இல்லை சன்மார்க்கன். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய ஒரு மனுஷன். இப்படி ஒரு மனிதன் இருந்தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனிதன். என்னை கேட்கிற எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நடக்கிறீர்களா? எதெல்லாம் பொல்லாததோ, இதெல்லாம் பொல்லாப்பு, இதெல்லாம் தப்புங்க, எல்லாம் கெட்டது, இதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது, எல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்ட உடனே நீங்கள் அதை விட்டு விலகிறீங்க. பொல்லாப்புக்கு விலகி வாழ்கிற மனுஷன், பொல்லாப்புக்கு விலகி வாழ்கிற மனிதன். ஆம், இந்த அற்புதமான காலையில் நான் சொல்லுகிறேன், பொல்லாப்பை விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எதெல்லாம் பொல்லாங்கா தெரியுதோ அத்தனையும் விட்டுருங்க, வேண்டாம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள். யோபுவை போல உத்தமர்களாயிருங்கள், சன்மார்க்கர்களாயிருங்கள், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுங்கள்.
நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். சோதனைகள் வந்தாலும் கூட அதிலே நீங்கள் தப்பித்து வெற்றி அடைந்து ஜெயம் பெறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக, உங்களை காப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபமண்ணலாமா? எங்களை நேசிக்கிற பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமாய் உமக்கு நாங்கள் நன்றி பலி செலுத்துகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தெய்வமே, யோபுவை போல உத்தமர்களாய் சன்மார்க்கர்களாய் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுவதற்கு எங்களுக்கு நீர் கிருபை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை படைக்கிறோம். கனத்தையும் மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். உமக்கே மகிமையை நான் செலுத்துகிறேன். இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். யோபுக்கு இருந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய ஜனங்களுக்கு தாரும் அப்பா. யோபுவை போல உயர்ந்த நிலைமையில் உம்முடைய ஜனங்கள் இருக்கட்டும் அப்பா. யோபுவை போல செல்வமும் செழிப்பும் இருக்கட்டும் அப்பா. யோபுவை போல நன்மையான ஈவுகள் வாழ்க்கையில் இருக்க தேவரீர் தயை புரிய நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருந்து வழி நடத்துவார். ஆமேன்.